நம்மளோட ஃபேவரட் கிழி பரோட்டா இருக்கு. இது பிரிக்கிறப்பே ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்கள் 60 ரூபீஸ் கொடுத்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு மீன் பொளிச்சது. இது பாருங்க, இவ்வளோ பெருசாக வச்சாலும் இவ்வளோ பெரிய மீன். நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கறிதோசைன்னு சொல்லுவேன். இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த ஸ்டஃபிங்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது அந்த ஸ்டஃபிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கறி தோசை வந்திருக்கு, சிக்கன் கறி தோசை. அண்ட் வந்து இது வந்து சிலோன் பரோட்டா, ஸ்டஃப்டு பரோட்டா. ஆக்சுவலாக இது எக் அண்டு சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மீன் பொளிச்சது. அண்ட் இது வந்து கிழி பரோட்டா. ஸோ இது வந்து வாழை இலையில் பண்ணுறதுனால இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸ், கேரளா பேஸ்ட் டிஷ்ஷஸ் ரெண்டுமே. ஸோ இது ஃபிஷ்ஷு அண்ட் வந்து இது பரோட்டா. இது வந்து கறி தோசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கறி தோசையை பிரிச்சுப்போம். ஆஹா, நீங்கள் பாருங்கள், ஸ்டஃபிங் வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறப்பே ட்ரூலாக ஆரம்பிச்சிருச்சு. மசாலா பரோட்டாவும் வந்திருக்கு. ஸோ இது வெஜ் கொத்து பரோட்டா மாதிரி இருக்குது. வெஜ் கொத்து பரோட்டா மாதிரி இல்லை, வெஜ் கொத்து பரோட்டா தான் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ கறி தோசை உள்ளே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பைட் தான் எடுக்கிறேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து நல்லா ஒரு எக் அண்ட் மசாலாஸ்லாம் சேர்வெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணலாம். போட்டிருக்கேன் அந்த சேர்வா வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறதா, அந்த மிளகு அதெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு 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 செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது அந்த கிரேவி. அந்த கிரேவி அண்ட் ஸ்டஃபிங் அண்ட் வந்து ஆனியன்ஸ் அண்ட் கறி யூஸ்லாம் போட்டுருக்காங்க. எல்லாமே சூப்பராக குக்காக இருக்குது. அந்த தோசை சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோசை. அண்ட் ஸ்டஃபிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக செம ஒர்த். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கறி தோசைன்னு சொல்லுவேன். அண்ட் வந்து இங்கே மெயினாக எதுக்கு வந்துருக்கோன்னா, இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் தமிழில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இங்கே. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சிலோன் பரோட்டா ட்ரை பண்ணலாம். ஸ்டஃபிங்கோட வெயிட் எடுத்தாலே எனக்கு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்டஃபிங்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு சிக்கன் சேர்வாலாம் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆனியன்ஸ் போட்டிருந்தாங்க. மேக்கிங் ஷாக்லேயே பார்த்துருப்பீங்க. எனக்கு மேக்கிங் பார்க்குறப்பே வந்து எனக்கு செமையாக ட்ரூல் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு இன்டென்ட் வந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன் அப்படி இருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது அந்த ஸ்டஃபிங்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கில் போட்டுருக்கிறதுனால நமக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குது. அண்ட் உள்ள வந்து நான் சொன்ன மாதிரி கிரேவியுமே வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைல் கிரேவி போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு நல்லா அந்த காரம், மிளகு, இந்த இஞ்சி பூண்டு, அந்த உப் இதெல்லாம் நிறைய ஆனியன் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தெரியுது. ஆன் தி ஹோல் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் நான் இதுவும் ட்ரை பண்ணதில்லை. சிரோன் பரோட்டா இதுவரை நம்ம ட்ரை பண்ணதில்லை எங்கேயுமே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கீங்க. நமக்கு இப்போ சுட சுட வந்த
இந்த வெஜ் கொத்து பரோட்டா ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஆனியன் தக்காளி எல்லாம் பயங்கரமாக போட்டு சூப்பராக கொத்தி கொடுத்துருக்காங்க. சுட சுட இருக்குது. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. லைக் இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற கொத்து பரோட்டா டேஸ்ட் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நமக்கு சிக்கனும் எக்கும் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு. மொத்தமே டேஸ்ட்லாம் சேம், அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் கிழி பரோட்டா இருக்குது. இது பிரிக்கிறப்பே ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த பரோட்டாவும் செம்மையாக ஊறிடுது பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து மேலே இருக்க பரோட்டா அப்படியே நான் கையில் எடுக்கிறப்பே அவ்வளோ பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் பரோட்டா. என் உள்ளே வந்து சிக்கன் அண்ட் ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ நம்ம பரோட்டா ப்ளஸ் சிக்கன் ஸ்டஃபிங் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம் சேர்த்து. அவங்க உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு செம்ம காரமாக எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் சைடில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, நம்ம சவுத் சைடில் போனால் ஒரு நல்ல ஒரு காரமான ஒரு குழம்பு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இருக்குது. உள்ளே நல்ல ஒரு காரமான ஸ்டஃபிங் இருக்குது, சிக்கன் இருக்குது. அந்த பரோட்டா நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பாருங்கள். சும்மா இப்படி தான் அவ்வளோ சாஃப்டாக வந்து நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம், பயங்கரமாக இருக்குது. அண்ட் அவங்க சால்னாமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலர், லைவரியும் வந்து ரெட்டிஷ் கலர்னு நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க இவ்வளோ ஸ்டஃபிங் சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுமே இவங்க கொடுக்குற காஸ்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் சென்னையில் எங்கேயுமே சாப்பிட முடியாது, அவ்வளோ சீப்பஸ்ட். இது சீப்பாக இருந்தாலும் செம்ம ஒர்த். ஆக்சுவலாக நீங்கள் 60 ருபீஸ் கொடுத்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு 120 ஆர் 150 ரேஞ்சுக்கு வந்து இது அந்தளவுக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியாக இருக்குது. மீன் பொழிச்சது. ஸோ அதையும் அன்ராப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் மீன். ஃபிஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பாருங்கள், எவ்வளோ பெருசாக வச்சாலும் இவ்வளோ பெரிய மீன் ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு பிளேட் சைஸுக்கு மீன். அண்ட் மேலே கீழே ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. நிறையா ஆனியன்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு கறி லீவ்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்து மசாலாஸ் வச்சு இந்த இலையில் போட்டு பண்ணுறப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இது கொடுக்குது ஆக்சுவலாக அதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மீன் பிச்சு இந்த மசாலா சோடை எடுத்து ஒரு பைட் போகலாம். ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுக்கிறப்பே வந்து கேக் மாதிரி வருது ஆக்சுவலாக பாருங்கள். அப்படியே லேயர் பை லேயராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த மேலே போட்டிருக்க அந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா வெறும் ஆனியன்ஸ் மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனியன்ஸ் அண்ட் வந்து மசாலாஸ் போட்டிருக்காங்க, மசாலா பவுடர்ஸ் தான். வெறும் இந்த சில்லி பெப்பர்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து அவங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கதே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டீப் குக் பண்ணி நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே போட்டு தரப்ப இந்த கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு. இங்கே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐட்டம்ஸும் கண்டிப்பாக நான் மஸ்ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி கறி தோசை நான் எங்கேயுமே இப்படி சாப்பிட்றது கிடையாது. இந்த டிஷ்ஷஸ் தான் இங்கே நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு வந்து கரெக்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி காஸ்டிங்கும் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சீ யூ ஆன் அனதர் கிரேட் வீடியோ. அன்டில் தென், பை.